රාජිත සේනාරත් ඉටුප අමාත්‍යවරයාට අමාත්‍යකමක් දෙනවා නම් රෝහිත අපේ ගුණවර්ධන ඉටුප අමාත්‍යවරයාටත් මේ දෙන්න ඕනේ කියලා අමාත්‍යකම මොකද ඒක සත්‍යදා பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலும் அமைச்சு பதவிகளை வழங்குமாறு அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறித்து அண்மையில் வெளியான செய்தி தொடர்பில் சாகர காரியவசம் குறிப்பிடுகையில் ரணில் விக்ரமசிங்கா ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஜனாதிபதியின் நியமனத்தை தொடர்ந்து புதிய அமைச்சரவையை நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்தோம் இருந்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு அவர் தீர்மானித்துள்ளார் இதற்கு அர்த்தம் எங்கள் கோரிக்கை செல்லுபடியாகவில்லை என்பதல்ல என்றும் அவர் விளக்கினார் தற்போதைய அமைச்சரவையை கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதிக்கு சொந்த காரணங்கள் இருப்பதாக தெரிவித்த சாகர காரியவசம் நாட்டில் பாரிய சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன புரிந்து கொள்வதாகவும் இன்னொரு எதிர்ப்பு போராட்டத்திற்கு செல்ல முடியாது எனவும் தெரிவித்தார் புதிய அமைச்சரவைக்கான எங்களின் உண்மையான கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் தற்போதைய நிலைமை மற்றும் ஜனாதிபதியின் முடிவுகளின் பின்னணியில் உள்ள காரணங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் ராஜித சேனாரத்னவுக்கு அமைச்சு வழங்குவதை விட எமது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ரோஹித ராஜபக்ஷ தகுதியானவர் எனவும் தெரிவித்துள்ளார் ராஜித சேனாரத்ன இட்டு அமாத்தவரையாட்ட அமாத்த கமா தினவனாங் ரோஹித அபே குணவர்தன இட்டு அமாத்தவரையாட்ட மே தெண்டோனி கீழா அமாத்த கமா முகதே அனிவாரியம் ரோஹித அபே குணவர்தன மெத்துவா கியான்னு மே ரஜ பிஹிட்ட வண்ண தடி கப்பவி மக்கரப்பு கலுத்தர டிஸ்ட்ரிக்கேட்ட நாயகத்துவ தீப்பு கலுத்தர டிஸ்ட்ரிக்கே தா விஷால ஜயகிரகணையாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுண்ட லபா தின்னு கப்ப வச்ச நாயக்கே ஏ வகேம ராஜித சேனாரத்ன கியான்னு ஏ அவஸ்தாவேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுண பராஜய கிரீம සඳහා කැපවෙච්ච දේශපාලනඥයෙක් කවුරු හරි එහෙම කතාවක් කියනවා නම් ඒකත් යම්කිසි සාධාරණත්වයක් ඇති